தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கிராமம் உண்மையாவே இருக்கா அப்படின்னு இந்த கிராமத்தை பத்தி கேட்டவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி என்ன இருக்கு இந்த கிராமத்துல ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மின்சாரம் இல்லாம இருக்க முடியாத இந்த காலத்துல கவர்மெண்டே இந்த கிராமத்துக்கு மின்சாரம் கொடுக்கறன்னு சொன்னப்ப கூட எங்களுக்கு மின்சாரம்லாம் வேணான்னு இப்ப வரையும் அவங்க அரிக்கன் லைட்டையோ இந்த மாதிரியான சோலார் லைட்டையோ மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களா, மின்சாரம் பயன்படுத்துறது இல்லை. அவங்களுடைய ஊர் பெயரு அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே தங்களுடைய பெயர்களுக்கு முன்னாடி போட்டுக்கிறாங்க. இதை விட முக்கியமா சொல்ல போகணும்னா, ஒரு ஏழையோ இல்ல பணக்காரனோ யாரா இருந்தாலும் சரி, இங்க எல்லாரும் சமம் தானா? எல்லா வீடுமே குடிசை வீடாதான் காட்சியளிக்குது. 5 அடி உயரம் மட்டும்தான் சுவர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எந்த வீடுகளுக்குமே கதவுகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படியே கதவு இருந்தாலும் பூட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. கிராமத்துக்குன்னு தனி சட்டமே இருக்கு. அது மாதிரி ஆண்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தலைப்பாகை கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தலைப்பாகையில பிறை மாதிரியான ஒரு சிம்பிளையும் போட்டிருக்காங்க. பெண்கள் வழிபாட்டப்போ மட்டுமே முக்காடு போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கிராமத்துக்குள்ள ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு. 1940 மதுரையிலிருந்து வந்த காதர் பாட்ஷா அப்படிங்கிறவர் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் கிட்ட இருந்து 99 ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்த கிராமத்தை உருவாக்கியிருக்காரு. அவர் புதிதா மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் அப்படின்னு ஒரு புதிய மதத்தையும் தோற்றுவித்திருக்காரு. அந்த மதத்தை தழுவியவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே. அந்த மதத்தோட விதிமுறைகள் படி ஆண்கள் எல்லாரும் மதத்தோட வேதங்களை படிச்சிருக்கணும், காவி வேட்டிய தார்பாய்ச்சி கட்டிருக்கணும், தலையில முண்டா சனிஞ்சிருக்கணும், அதுல பிறை குத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில சட்டங்களை பயன்படுத்துறாங்க. பெண்களுக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. ஆனா வழிபாடு நேரத்துல மட்டுமே முக்காடு போட்டுக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை பின்பற்றாங்க. ஆண்களை அனந்தர்கள் அப்படின்னும் பெண்களை அனந்தகிகள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்துவர் அப்படின்னு 3 மதங்கள்ல இருந்து வந்த 69 ஜாதிகளை சேர்ந்தவங்க இந்த மெய்வழி சாலை மதத்திலையும் இந்த கிராமத்திலையும் இருக்கிறாங்க. இப்ப வரையும் எல்லாரும் ஒத்துமையா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய கிராமத்தை பத்தி சொல்லும் போது கிட்டத்தட்ட 600க்கு மேல அங்க குடும்பங்கள் இருக்கிறதாகவும், ஏழை பணக்காரன் அப்படிங்கிற எந்த ஒரு பிரிவும் இல்லாம காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. 15க்கு 20 அப்படிங்கிற மாதிரியான ஒரு குடிசை வீட்டுல தான் எல்லாருமே இருக்காங்க. 1942 உருவாகின இந்த மெய்வழி சாலை இப்ப வரையும் சில சட்டங்களை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. 1000க்கும் மேல மக்கள் இப்ப இருந்தாலும் மண்ணாலான தரம் மட்டும்தான் எங்கேயுமே பார்க்க முடியுது. அப்பையில இருந்து அரிக்கன் லைட் மட்டும்தான் உபயோகிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாடர்னா மாறினதுனால சோலார் லைட்டை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு தேவாலயம் இருக்கு. பொன்னரங்க தேவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில்ல கதவுகள் கிடையாது. இந்த கோவில் மணலாலான தரையா மட்டும்தான் காட்சியளிக்குது. எங்கேயும் ரொம்பவே ப்ரேயர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோவிலா இந்த இடம் இருக்கு. இந்த ஊர்ல எந்த ஊருக்கு போனாலும் பொங்கல் அப்போ மட்டும் எல்லாரும் ஒண்ணு கூடி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் சாமி கும்பிடுறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற வரையும் யாருமே கரண்ட் உபயோகப்படுத்துறது இல்ல. அது மட்டும் இல்லாம கழிப்பறை அப்படிங்கிறது இங்க கிடையாதான். எல்லையில வைக்க கூடாது அப்படிங்கறதுனால யாருமே வீட்டுக்கிட்ட கழிவறையை பயன்படுத்துறது கிடையாது. தனியா இந்த கிராமத்திலிருந்து வேலி போட்டுதான் கழிவறையை உபயோகப்படுத்துறாங்க. 60க்கும் மேல ஜாதி மத மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே மதமா மாறி இப்போ எல்லாரும் சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே தலைக்கவசம், வேஷ்டி இதெல்லாம் எப்பவும் அணிந்திருக்கணும் அப்படிங்கறது ஒரு சட்டமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சமா பாதம் அப்படிங்கிற ஒரு முறையை கடைபிடிக்கிறதாவும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, பொய், கொலை, கல்லு, குடி, காமம் இது எதுவுமே அவங்களுடைய மதத்துல செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்க பின்பற்றாங்க. ரொம்பவே எளிமையா பார்க்கக்கூடிய இந்த கிராமத்து மக்களை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு கேட்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த கிராமத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெய்வழிச்சாலைய நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.